அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சந்தோஷமான மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆம், கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த மாத விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஏன் இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாய் வந்து ஏன் பிறந்தார் என்ற அந்த நோக்கத்தை குறித்த வேத சத்தியங்களை நாம் தெளிவாக தியானிக்க போகிறோம். அதற்கு ஆரம்பமாக நாம் லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தில் இயேசு கிறிஸ்து தாம் ஏன் இந்த உலகத்துக்குள் வந்தார், ஏன் அவர் பாலகனாய் வந்து பிறந்து அவர் வளர்ந்து பின்பு நமக்காய் அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார், பின்பு அவர் பரலோகத்துக்கு சென்று இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறாரே, இந்த நோக்கத்தை இயேசு நமக்காக இப்படி ஒரு மனிதனாய் வந்து சிலுவையில இவ்வளவு பாடுபட்டு இதனுடைய நோக்கத்தை இயேசு சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷன் பாவத்தின் நிமித்தம் அவன் பாருங்க தேவனை விட்டு பிரிந்து போனவனாக இருக்கிறான். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய மனுஷனை இப்பொழுது இழந்து போய்விட்டார். ஏன்? மனுஷன் தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்ததுனால இப்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாவத்தின் நிமித்தம் நாம் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்குள் வருகிறார். எதற்காக? பாவத்தின் நிமித்தம் பாருங்க நாம் காணாமல் போய்விட்டோம். தேவ சமூகத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை தேடவும் தேடி வந்து நம்மை ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் என்ன செய்திருக்கிறார், வந்தேன் என்று சொல்லி அந்த காரணத்தை இயேசு இங்கே நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அடுத்த 4 வாரங்களும் லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து பாருங்கள், அங்கே இயேசு ஒரு 3 ஓமைகளை சொல்லுகிறார். அவர் எப்படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தேன் என்று சொல்லி இங்கே லூக்கா 19:10 அவர் தாம் இந்த பூமிக்கு வந்ததனோட நோக்கத்தை சொல்லுகிறாரே. அந்த நோக்கத்தை நமக்கு விவரித்து சொல்லும்படி இயேசு கிறிஸ்து பாருங்க லூக்கா 15 அதிகாரத்தில் 3 ஓமைகளை சொல்லுகிறார். அந்த 3 ஓமைகளிலும் இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். எப்படி அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்குள் வந்தார் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்க அவர் மனுஷனாய் வந்து இந்த உலகத்துக்குள் பிறந்தது, சிலுவையில பாடுபட்டது, எல்லாமே எதற்காக பாருங்க. அந்த லூக்கா 15 அதிகாரத்துல நான் உங்களுக்கு 2 வசனங்களை வாசித்து காட்டுகிறேன். லூக்கா 15 அதிகாரம் 1:7 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க.
அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தா பாருங்க, பாவிகளை மனம் திரும்பி மறுபடியும் தேவனோடு நாம் ஒப்புரவாகவும் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார், வந்தார். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்ன செய்தார், உண்டாயிருக்கிறதாம். பாருங்க திரும்பவும் அதே லூக்கா 15 பாருங்க, மறுபடியும் 10 வசனத்துல அதே காரியத்தை இயேசு திரும்பவும் சொல்லுகிறார். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சத்தியம், பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்ன செய்கிறது, உண்டாகிறது பாருங்க. திரும்பவும் லூக்கா 15:15 அதிலே கடைசி வசனம் 32 வசனத்தை வாசிக்கிறேன். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது பாருங்க பாருங்க, பரலோகத்துல ஒரு பெரிய கொண்டாட்டமே என்ன செய்து நடக்குது என்று சொல்லி இங்கே இயேசு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே எதற்காக அவர் ஒரு பாலகனாக வந்து பிறந்தார், எதற்காக கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடுகிறோம் பாருங்க, அதற்கு பின்பு இருக்கிற காரணமே தான் அது என்னது, பாவிகளை மனம் திரும்ப செய்யவும் அவர்களை ரட்சிக்கவுமே பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். ஏனென்றால் மனம் திரும்பி ஒரு நபர் ரட்சிக்கப்படும் போது பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்ன செய்கிறது, உண்டாகிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏன் இந்த உலகத்துக்குள் வந்தார், ஏன் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்பது அது கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றியது அல்ல, அல்லது ஏதோ மெரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பதல்ல. அதெல்லாம் சிறிதாக நாம் கொண்டாடுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் அது கிறிஸ்மஸ்னுடைய முக்கியத்துவம் இல்லை பாருங்க. கிறிஸ்மஸ் என்றாலே என்னது, அது கிறிஸ்து மனிதனை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்குள் வந்தார், பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற நம்மை தேடி ரட்சிக்க வந்தார், அதுதான் என்னது கிறிஸ்மஸ். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட காலத்தின் அது எதற்காக இயேசு வந்தார் என்ற அந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, மறந்துடக்கூடாது பாருங்க. நிறைய நேரம் நம்ம கொண்டாட்டத்தில் அதெல்லாம் மறந்து போயிடுறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் முதலாவது புரிந்து கொள்வோம், இயேசு நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்கே இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார், வந்தார் பாருங்க. அப்போ இந்த சத்தியத்தை பாருங்க, நாம் எப்படி பாவத்திலே இப்பொழுது கெட்டு போய் கொண்டிருந்தோம், எப்படி பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த நம்மை எப்படி தேவன் ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த சத்தியத்தை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து பாருங்கள் தேவ பிள்ளைகள், லூக்கா 15 3 ஓமைகளை சொல்லுகிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, மற்றும் காணாமல் போன மகன். இந்த 3 ஓமைகளின் மூலமாக
இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பாவத்தில் அழிந்து கொண்டிருந்தோம், பாவத்தில் இருந்த நம்மை ரட்சிக்கும்படிக்கு எப்படி தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை தெளிவாக இங்கே இயேசு என்ன செய்கிறார், விவரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை தான் நாம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நாம் லூக்கா 15 அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். பாருங்க, ஏன் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க வேண்டும், ஏன் இயேசு இந்த 3 உவமைகளை சொல்லுகிறார், அந்த அதை புரிந்து கொள்ளும்படி லூக்கா 15 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 3 உவமைகளை சொன்னார் என்றால், எங்கே பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னது பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை கேட்க பாருங்க, சகல ஆயக்காரரும் பாவிகளும் என்ன செய்தார்கள், அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாருங்க இங்கே ஆயக்காரர் பாவிகள் என்று சொல்லி 2 வார்த்தைகள் வருகிறது. இந்த 2 நபர்கள், ஆயக்காரர் பாவிகள், இவர்கள் யார் என்றால், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஊழியம் செய்த அந்த இஸ்ரேல் தேசத்திலே அந்த சமுதாயத்திலேயே மிக மோசமான பாவிகள் என்று அழைக்கப்பட்ட 2 கூட்டத்தார், ஆயக்காரர் பாவிகள். இவர்கள் இருவரும் யாரை குறிக்கிறது, இஸ்ரேல் தேச சமுதாயத்திலே மிக மோசமான பாவிகளை, மோசமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனக்கூட்டத்தாரை இந்த ரெண்டு வார்த்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. பாருங்க, அப்போ இயேசுவின் நாட்கள்ல அந்த சமுதாயத்திலே மிக மோசமான பாவம் செய்த அந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் வார்த்தைகளை கேட்டு பாருங்க, எப்படி பாருங்க, இயேசு வந்து அன்பினாலதான் பாவிகளை பாருங்க மனம் திரும்பும்படி அவர் என்ன செய்தார், அழைத்தார். பாருங்க, அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்ட அந்த அன்பு, அவர் செய்த அற்புதங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பலரும், பல மோசமான பாவிகள் கூட இயேசுனோட வார்த்தையை கேட்க என்ன செய்கிறார்கள், இப்பொழுது இயேசுனிடத்தில் வருகிறார்கள். வந்தவுடன் பாருங்க, இப்போ இயேசுவின் நாட்களிலே பாருங்க, இயேசு வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசம், அங்கே யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த யூத ஜனங்களுடைய அந்த மத தலைவர்கள், அவர்கள் யார் என்றால், அவர்கள் தான் பாருங்க பரிசேயர் வேதபாரகர். பாருங்க இந்த பரிசேயர் வேதபாரகர் இது யாரு, இது அவர்களுடைய மத தலைவர்கள். இவர்களுடைய வேலை என்ன பாருங்க, இந்த பரிசேயர்கள் நம்ம ஊர் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் பாஸ்டர்மார், இவாஞ்சலிஸ்ட் அல்லது தீர்க்கதரிசிகள் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த பரிசேயருடைய வேலை என்ன பாருங்க, இவங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களா என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ இந்த பரிசேயர் எப்படிப்பட்ட ஒரு உண்மையான பரிசேயன் பாருங்க, எப்படி இருந்திருக்கணும், அவங்க இந்த வேத வசனங்களை போதித்து பாவிகளுக்கு நீங்க போகிற பாதை தவறான பாதை, இதுதான் வேதம் கற்பிக்கிற பரிசுத்த பாதை என்று சொல்லி பாருங்க, பாவத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வழியை சொல்லி அவங்க பாவிகளை என்ன செய்திருக்கணும், ரட்சிக்கப்படும்படி இந்த பரிசேயர் தான் அவங்கள ஆண்டவர் இடத்துல வழி நடத்தியிருக்கணும். ஆனால் இந்த பரிசேயர் என்ன செய்து விட்டார்கள் பாருங்க, இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த இந்த யூத மத தலைவர்களாக இந்த பரிசேயர்கள் பாருங்க, சுயநலவாதிகளாக இருந்து சுயநீதிக்காரர்களாக இருந்து பாருங்க, இவங்க வந்து பாருங்க, இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, இவங்களுடைய 24 மணி நேரம் வேலை என்னன்னா, எப்படியாவது மோசே நியாயப்பிரமாணத்தை பிழையில்லாமல் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அப்போது அதுக்காக இவங்க என்ன செய்தாங்க பாருங்க, ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு விசுவாசம் அதன் அடிப்படையில் கீழ்ப்படிய வேண்டும் என்று முயற்சி செய்யாமல்
இந்த பரிசேயர்கள், இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த யூத மத தலைவர்கள், இவர்களுடைய இருதயம் என்ன செய்தது? பாவத்தினால்தான் நிறைந்திருந்தது. ஆனால் வெளிப்புறமான மனுஷர் பார்வைக்கு பாருங்க, தாங்கள் பாருங்க ஆண்டோட நியாயப்பிரமாணத்துக்கு கொஞ்சம் கூட பிழைவிடாமல் கீழ்ப்படுகிறவர்கள் போ, தாங்கள் கீழ்ப்படுகிறவர்கள் என்பது போன்ற ஒரு வேஷத்தை என்ன செய்தார்கள்? ஜனங்கள் முன்னாடி உண்டாக்கினார்கள். ஜனங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி எந்த தவறும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி இயேசு மத்தேயு 6 இவர்களை பற்றி விவரிக்கிறார். இவங்க மனுஷர் பார்வைக்காக தான தர்மம் செய்கிறது, மனுஷர் பார்வைக்காக நீண்ட ஜபங்களை பண்ணுவது, இப்படி மனுஷர் பார்வைக்கு ரொம்ப பக்தியுள்ளவர்களைப் போல இவர்கள் தங்களை காண்பித்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவை இவங்களை கண்டிக்கிறாரு, உங்கள் இருதயம் ஆனால் பாவத்தினாலும் அக்கிரமத்தினால தான் என்ன செய்து நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இவர்களை கண்டிக்கிறார். அப்போது இவர்கள் மனுஷர் பார்வைக்காக ரொம்ப நல்லவர்கள் போல தங்களை காண்பித்து கொண்டு ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படியவர்கள் போல தங்களை காண்பித்து கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை இவர்களுக்கு இருந்தபடினால இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? இயேசு லூக்கா 18 இவர்களை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 18 இயேசு இவர்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்க. இயேசு லூக்கா 18:9 இப்படி வேதம் சொல்லுது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அப்போ பாருங்க, இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? தங்களையே நீதிமான்கள் என்று சொல்லி தாங்க தான் நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்களை குறிப்பாக பாவிகளெல்லாம் அற்பமா என்ன செய்யறது என்றது, அற்பமா என்னதுனால இந்த பாருங்க, இந்த பரிசேயர்கள், இந்த யூத மத தலைவர்கள், இவர்கள் இவர்களுடைய வேலையே தேவன் இவர்களுக்கு கொடுத்த வேலை என்னது? பாவிகளாக ரட்சிப்புக்குள்ள ஆண்டவருடைய இவர்களை மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தி இவர்கள் ஆண்டவருடைய கற்பனையில் கீழ்ப்படுகிறவர்களாய் அவர்களை மனம் திரும்ப செய்யும்படி ஆண்டவரிடத்துல வழி நடத்துறது தான் இந்த பரிசேயர்களோட வேலை. ஆனால் இவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள பாவிகளை அற்பமாக எண்ணி இவர்களை தேவ சமூகத்திலேருந்து என்ன செய்தார்கள்? புறம்பாக்கினார்கள். இவங்களாம் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்களை தேவ சமூகத்தை விட்டு புறம்பே தள்ளினார்கள். இவர்களோடு இவங்க அவங்க பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க பாருங்க, அப்படி ஒரு அற்பமாக எண்ணினார்கள். அப்போது யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷர் மத்தியிலே காணப்படுகிற அந்த பொல்லாத குணத்தை குறித்து தான் இங்கே இயேசு சொல்கிறார். பாருங்கள், இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில் சில நேரம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஏழைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அவமதிப்பாங்க. தாங்கள் எப்படி பெரிய ஆளாகணும்னு தான் நினைப்பாங்களோ வழியே, ஏதாவது ஒரு ஏழை மேலே வந்துட்டா அவனை எப்படி பிடிச்சி கீழே தள்ளினான்னு தான் என்ன செய்வாங்கன்னு நினைப்பாங்க. அப்போது இப்படி பாருங்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள இந்த நிலையை குறித்து தான் இயேசு இங்கே பேசுகிறார். அப்போது இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க பாருங்க, பாவிகள் இயேசுவின் இடத்துல வந்து ரட்சிக்கப்படுறத இவங்க வந்து அதை குறித்து சந்தோஷப்படாமல் அதை வெறுக்கிறவர்களாக என்ன செய்தாங்க இருந்தாங்க. இயேசு பாவிகளுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உண்பதை இவங்க அதை குறித்து சந்தோஷப்படாமல் இவர்கள் அவர் அதுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அதில் ஏன் அப்படி? ஏன்னா இந்த பரிசேயர்களுக்கு தேவனை குறித்த மெய்யான அறிவு என்னது இல்லை. தேவன் பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த மெய்யான அறிவு இல்லை பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த சத்தியத்தை தெளிவாக விளங்க செய்யத்தான் இயேசு இந்த 3 ஓமைகளை என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது இந்த 3 ஓமைகள் மூலமாக இயேசு அன்னைக்கு அவரை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கும் இந்த வசனங்களை அவர் பேசுகிறார். எதற்காக? ஏன்னா இந்த நவீன காலத்தில் பாருங்க, வெறும் கிறிஸ்மஸை ஒரு பண்டிகையாக கொண்டாடுறதுலேயே ஜனங்கள் மூழ்கி விட்டார்கள். இயேசு எதற்காக பாருங்க வந்தார் என்பதே என்ன செய்கிறாங்க, மறந்து போயிட்டாங்க. அதனால் நிறைய பேர் பாருங்க வெறும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சர்ச்சைக்கே வருவாங்க, மற்ற நாள்லாம் ஏசப்பாலாம் தேடுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாதுப்பா. அப்போது பாருங்க, இன்னைக்கு மனுஷன் பாருங்க மறந்துட்டான் எதுக்காக இயேசு வந்தார்.
தான் எப்படிப்பட்ட பாவ நிலையில விழுந்து போய் கிடக்கிறோம், அதெல்லாம் உணராதவர்களா? எப்படி இந்த பரிசேயர்கள் தங்களை நீதிமான்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே பாவத்துல அழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் உணராதவனாக, தன்னோட பாவ நிலையை குறித்து உணராதவனாக, தனக்கு இரட்சகர் வேண்டும் என்ற அந்த தேவையை உணராதவனாக இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறா, வாழ்ந்து கொண்டிருக்க. அப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பாருங்க, இயேசு பேசின இந்த ஓமைகளில் முதலாவது ஓமையை பார்க்க போகிறோம். என்னது? காணாமல் போன ஆடு. இது மூலமாக பாருங்க, எப்படி நம்ம எப்படிப்பட்ட பாவ நிலையில விழுந்து கிடக்கிறோம், எப்படி பாவ நிலையில் விழுந்து கிடந்த நம்ம எப்படி இயேசு ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 15 அதிகாரத்துக்கு மறுபடியும் நாம் செல்வோம். லூக்கா 15 அதிகாரத்துல இப்பொழுது நான் உங்களுக்கு 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை பேசுகிறார். என்ன ஓமை பாருங்க? ஓமை என்றால் என்னர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை, அதாவது தேவராஜ்யத்தின் சத்தியத்தை, நாம் அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு சமுதாயத்திலே நடக்கும் அன்றாட அந்த காரியங்களை வைத்து சமுதாயத்திலே நாம் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் அந்த சம்பவங்களை வைத்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை புரிய வைக்கிறது தான் வந்து என்னது? ஓமை. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க? இங்க ஒரு மெய்ப்பன், அவனுக்கு 100 ஆடு இருந்ததா, அந்த 100 ஆடில் 1 ஆடு இப்போ காணாமல் போயிட்டா, இப்போ அந்த மெய்ப்பன் 99 ஆடை விட்டுட்டு 1 ஆட்டை, அந்த காணாம போன 1 ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிய மாட்டானா? கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு வந்து மற்றவங்களோட சந்தோஷப்பட மாட்டானா என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு இங்கே விவரிக்கிறார் பாருங்க. பாருங்க, நம்ம இங்கே காணாமல் போன ஆடு என்று சொல்லி யாரை இயேசு பேசுகிறார்? நம்மை தான் குறிக்கிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இங்கே பேசுகிற அந்த ஆடு, இது இயேசுவின் நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஆடுகளை பற்றி அவர் பேசுகிறார். அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்குமா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத ஆடுகளாக தான் இருக்குமா பாருங்க. அந்த ஆடுகள் தன்னந்தனியே பாருங்க, அது தன் காரியத்தை செய்து கொள்வதற்கு அதுக்கு ஆற்றல் கிடையாது பாருங்க. அந்த ஆடுகள் முற்றிலுமாய் மெய்ப்பனை தான் என்னது சார்ந்து இருந்தது. இப்போ ஒரு 100 ஆடு, ஒரு எல்லா ஆடுகளும் சேர்ந்து போயிட்டு இருக்கும், 1 ஆடு இப்போ தனியாக போயிடுச்சுன்னா அந்த தனியாக பிரிஞ்சு போன ஆட்டுக்கு திரும்ப மந்தைக்குள்ள வர்றதுக்கு அதுக்கு ஆற்றல் கிடையாதான் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த ஆடுகள் பாருங்க, தன்னந்தனியாக எங்கேயா எப்படி போகாம திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல புல்லை பார்த்துட்டா இது மெய்ப்பெண் சொல்லாமலேயே தனியாக அது பாட்டு போய் அந்த புல்லை திங்குறக்கா போயிருமா? போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு வர வழி தெரியாமல் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா பாருங்க. அப்போது அந்த ஆடை போய் மெய்ப்பெண் காப்பாற்றலன்னு அந்த ஆடு இறந்து போயிரு என்பதற்காக மெய்ப்பெண் தேடி போவானா பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த காணாமல் போன ஆடு யாரு? நாம தான் பாருங்க. நம்ம எல்லாரும் பாருங்க, இந்த நாம் புத்தி இல்லாதவர்களாக தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாருங்க. எப்படி புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் ஏவாள் ஆதாம்கிட்ட சொன்னார், எப்பா தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடுங்க, ஆனால் இந்த ஒரு தோட்ட நடுவில் இந்த ஒரு கனியை மட்டும் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் பாருங்க, ஏவாள் கர்த்தர் சாப்பிட்லான்னு சொன்னால் அந்த அத்தனை மரத்தை விட்டுட்டு அந்த தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு மரத்து பக்கத்தில் தான் போய் நின்றுட்டு இருந்தா பாருங்க. இதுதான் மனுஷனுடைய பரிதாப நிலையை குறிக்கிறது. நாம் புத்தி இல்லாதவர்களாய் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களா என்ன செய்யட்டோம், இப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டோம். ஆனால் பாருங்க, இப்படி பாவத்தில் தேவ சமூகத்தை விட்டு புத்தி இல்லாமல் காணாமல் போன நம்மளை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்க முடிக்குதான் இயேசு கிறிஸ்து
பாருங்க, யோவான் 1:23 சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்து நமக்காக, பாருங்க, நம்முடைய பாவத்துக்காக அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து இப்போ அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக மறுபடியும் நம்மை என்ன செய்தார், கண்டடைந்து நம்மை ரட்சித்து இப்போ அதன் மூலம் மனம் திரும்பினார். நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக பரலோகத்தில் என்ன செய்யுது, பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆதலால் இன்னைக்கு ஒருவேளை நீங்க காணாமல் போன ஆடாக தேவ சமூகத்தோட்டு விலகி போயிருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார், உங்களை ரட்சிக்கும்படிக்கு இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும்படி இப்பொழுது ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள். ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாளில் நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் காணாமல் போன ஆடாக இருக்கிறாங்களோ அவர்கள் இதை உணர்ந்து இந்த நாளில் இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிக்கப்படும்படி இந்த நாளில் நீ வழி நடத்த முடியா ஜெபிக்கிறோம். இயேசு ரத்தத்தினால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியா ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டு திரும்ப மந்தையில சேர்க்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.